ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஜாவா ஸ்கெலிட்டன் ஆர் லைஃப் சைக்கிள். ஸ்கெலிட்டன் சொல்லுவாங்க இல்லை லைஃப் சைக்கிள் சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். வென் அன் ஆப்லெட் பிகேன்ஸ் அ ஃபாலோவிங் மெத்தட்ஸ் ஆர் கால்டு. ஒரு ஆப்லெட் பிகேன் ஆகும்போது என்னென்ன மெத்தட்ஸ்லாம் கால் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இனிஸ்ட் ஆஃப், ஸ்டார்ட் ஆஃப், பெயிண்ட் ஆஃப், மூணு மெத்தட் கால் ஆகும். அண்ட் தென் வேப்லெட் டெர்மினேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆஃப், டிஸ்ட்ராய் ஆஃப், இந்த மெத்தட் வந்து கால் ஆகும். அதோடைய ஸ்ட்ரக்சரும் பார்த்தோன்னா ஃபஸ்ட் இனிட் ஆஃப், ஸ்டார்ட் ஆஃப், பெயிண்ட் ஆஃப், ஸ்டாப் ஆஃப் அண்ட் தென் டிஸ்ட்ராய் ஆஃப். இதான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் ஸ்கெலிட்டன் ஆஃப் ஜாவா. இப்போ என்னென்னு ஃபஸ்ட்டு ஒன்றா பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இப்போ மறுபடியும் பார்க்க போகிறோம். த இனிட் ஆஃப் மெத்தட் இஸ் த ஃபஸ்ட் மெத்தட் டு பி கால்டு. இந்த இனிட் ஆஃப் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மெத்தடு. வென் ஆப்லெட் கால் பண்ணும்போது இதுதான் ஃபஸ்ட்டு வரும். தேர் இஸ் வேர் யூ ஷூட் இன்டிலைஸ் வேரியபிள்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண உடனே இன்ஷியலைஸ் சொல்லுவாங்க. இன்ஷியலைஸ் வேரியபிள்ஸ்லாம் எங்கே இன்ஷியலைஸ் பண்ண போகிறோம்னு சொல்ல போகிறோம். திஸ் மெத்தட் இஸ் கால்டு ஒன்லி ஒன்ஸ். இது வந்து என்ன பண்ணுவோம், ஆப்லெட் ஸ்டார்ட் பண்ண போது ஒரே ஒரு வாட்டி தான் கால் பண்ணுவோம், ஒன்லி ஒன்ஸ் மட்டும்தான் இது கால் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப், ஆஃப்டர் இன்ஷியலைசேஷன். ஒரு வேரியபிளை இன்ஷியலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எந்த மெத்தடை கால் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் மெத்தட் கால் பண்ணுவோம். இட் இஸ் ஆல்சோ கால் டு ரீஸ்டார்ட் அண்ட் ஆப்லெட். அதாவது ஆப்லெட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நம்ம எது தான் யூஸ் பண்ணுவோம், ஸ்டார்ட் ஆஃப் மெத்தட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இனிட் ஆஃப் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் கால் பண்ணுவோம். ஆனால் ஸ்டார்ட் ஆஃப் மெத்தட் அப்படி இல்லை, ஒன்ஸ் ஒரு வாட்டி நம்ம ஆப்லெட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கூட அதை ரீஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் ஆஃப் மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தா பெயிண்ட் ஆஃப் மெத்தட். பெயிண்ட் ஆஃப் மெத்தட் எதுக்குன்னு பார்த்தோம்னா இஸ் த ஏடபிள்யூ இருக்கு இல்லையா, அந்த இது பெயிண்ட் ஆஃப் மெத்தட் இஸ் கால்டு ஈச் டைம் ஆப்லெட் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ரீட்ரான் பண்ணோம்னா, அதாவது ஏதாவது ரீட்ரான் பண்ணணும்னா அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பெயிண்ட் ஆஃப் மெத்தடை தான் நம்ம வந்து கால் பண்ணுவோம். ஒவ்வொரு வாட்டியும் ரீட்ரான் பண்ணும் போது ஒவ்வொரு வாட்டியும் பெயிண்ட் ஆஃப் மெத்தடை கால் பண்ணுவோம். பெயிண்ட் ஆஃப் இஸ் ஆல்சோ கால்ட் வென் ஆப்லெட் பீன்ஸ் எக்ஸிக்யூஷன். அதாவது ஆப்லெட் எக்ஸிக்யூஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா பெயிண்ட் ஆஃப் மெத்தடை நம்ம வந்து கால் பண்ணுவோம். வென் எவர் த ஆப்லெட் மஸ்ட் ரீடா த அவுட்புட், அதாவது ஆப்லெட் வந்து ரீட்ரா பண்ணணுமா அது அவுட்புட் வந்து வேறு மாதிரி எதாவது வரையணும்னா நம்ம உடனே என்ன கால் பண்ணுவோம், பெயிண்ட் ஆஃப் மெத்தட் தான் கால் பண்ணுவோம். த பெயிண்ட் ஆஃப் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெராமீட்டர்ஸ் இருக்கும், அந்த பெராமீட்டர்ஸ் தான் நம்ம வந்து கிராஃபிக் சொல்வோம். அதோடைய ப்ரோட்டோடைப் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும், பப்ளிக் வாய்ட் பெயிண்ட் ஆஃப்னு கொடுத்துட்டு கிராஃபிக் ஜின்னு கொடுப்போம். ஜி வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். இப்போ இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோமோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுப்போம் பெயிண்ட் ஆஃப் மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போதுனா டிஸ்ட்ராய் ஆஃப் மெத்தட். டிஸ்ட்ராய் ஆஃப் மெத்தட்னா ஒரு ஆப்லெட் வந்து நமக்கு தேவையில்லை, கம்ப்ளீட்டாக மெமரியிலேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா டிஸ்ட்ராய் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாப் ஆஃப் மெத்தட் இஸ் ஆல்வேஸ் பிஃபோர் டிஸ்ட்ராய் ஆஃப் மெத்தட். டிஸ்ட்ராய் ஆஃப் மெத்தட்க்கு மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாப் ஆஃப் மெத்தடை கால் பண்ணுவோம். சாரி, டிஸ்ட்ராய் ஆஃப் மெத்தட் முன்னாடி ஸ்டாப் ஆஃப் மெத்தட் இருக்குது. இங்கே ஸ்டாப் ஆஃப் மெத்தட் பார்க்கலாம். த ஸ்டாப் ஆஃப் மெத்தட் இஸ் கால்டு, எப்போ கால் பண்ணுவோம், வென் எ வெப், ஸ்டாப் ஆஃப் மெத்தட் இஸ் கால்டு எப்போ, வென் எ வெப், எப்போ ஸ்டாப் ஆஃப் மெத்தடு, ப்ரௌசர் லீவ்ஸ் ஹெச்டிஎஃப் டாக்குமெண்ட்லேருந்து ப்ரௌசர் வெளியே வரும்போது, அதாவது ஒரு பேஜ்லேருந்து அனஞ்ச பேஜ் போகும்போது நம்ம ஆப்லெட் என்ன ஆகும், ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ராய் ஆஃப் மெத்தட். டிஸ்ட்ராய் ஆஃப் மெத்தட்னா மொத்தமே ஆப்லெட் வந்து மெமரியிலேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா டிஸ்ட்ராய் ஆஃப் மெத்தட் வந்து தேவைப்படும். டிஸ்ட்ராய் ஆஃப் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதோடய ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்லெட் யூஸ் பண்ணால் ஏடபிள்யூன்ற கிளாஸ் கொடுக்கணும், அந்த ஆப்லெட் என்ற கிளாஸ் கொடுக்கணும். ஆப்லெட் டெக்ஸ்ட்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா இங்கே வந்து கிளாஸ் நேம் எக்ஸ்டென்ஸ் ஆப்லெட் கொடுத்துட்டு அதோட எப்படிலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன மெத்தட் இருக்கோ அது சும்மா ஜஸ்ட்டு போட்டுக்கோம். ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் தானே, இனிட் ஆஃப்னா அதோடய இன்ஷியேஷன் என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் ஆஃப்னா என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஸ்டாப்னா எப்படி பண்ண போகிறோம், அந்த டிஸ்ட்ராய் ஆஃப் மெத்தட், பெயிண்டிங் ஆஃப் மெத்தட், இதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஸ்கெலிட்டன், ஓவரால் ஸ்கெலிட்டன் ஆஃப் தி ஆப்லெட். இது என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அப்படியே போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஆப்லெட்டுக்கான எக்ஸாம்பிள் போடலாம். இம்போர்ட் ஜாவா டாட் ஆப்லெட் டாட் கொடுத்தாச்சு, ஏடபிள்யூ கொடுத்துட்டேன். மை ஆப்லெட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்லெட் நேம், எக்ஸ்டென்ஸ் ஆப்லெட் கொடுத்துட்டேன். இன்ட்ல நான் என்ன டிக்ளேர் பண்ணிக்கிறேன்னா ஹைட்டு வித்துன்னு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இனிஷியலேஷன் ஆஃப் என்னன்னு கொடுத்துருக்கேன்னா ஹைட் ஈக்குவல் டு கேட் சைஸ் ஆஃப் ஹைட், ஹைட் எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஹைட்டு, அண்ட் தென் வித் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வெயிட். இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா செட் நேம் ஆஃப் மை ஆப்லெட், அதோடைய பேர் நான் என்ன கொடுக்குறேன் மை ஆப்லெட்னு சொல்லிட்டு பேரை கொடுத்துருக்குறேன். அதான் நான் இனிஷியலைசேஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பெயிண்ட் ஆஃப் மெத்தடில் நான் கொடுத்துருக்கேன். பெயிண்ட் ஆஃப் மெத்தடில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஜி டாட் ட்ரா ரவுண்ட் ரவுண்ட்
ரெக்ட், அதாவது எனக்கு ரெக்டாங்கிள் வரையணும், அதுக்கான சின்டெக்ஸ் தான் இது. அதோட சைஸ் எந்த சைஸ்லேருந்து எவ்வளோ தூரம் வேணும்னு சொல்லிட்டு ரெக்டாங்கிள் சைஸ் சொல்கிறோம் இல்லையா, அதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லெட் கோட் வேணும் இல்லையா, இப்போ ஆப்லெட் ரன் பண்ணணும், ஆப்லெட் கொடுக்கணும். ஆப்லெட் கோடு ஈக்குவல் டு, இப்போ எங்கள் ஆப்லெட் என்ன பேர் வரணுமோ அது கொடுத்துட்டு வித்து அதோடய ஹைட், ஆப்லெட்டோடைய வித்து எவ்வளோ வேணும், ஆப்லெட்டோடைய ஹைட் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் எப்படி தான் இப்படி தான் இருக்கும். நம்ம ஆப்லெட்டுக்கு பேர் என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸாம்பிள் கொடுக்கும். ஒன்ஸ் ஆப்லெட் க்ரியேட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு ஆப்லெட்னு சொல்லிட்டு வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட் நேம் மை ஆப்லெட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை ஆப்லெட் சொல்லிட்டு வந்துடும். மை ஆப்லெட் அப்படின்னு நமக்கு பேர் வரும். நம்ம ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண கொடுத்துருக்கோம், அதோடய சைஸ் தகுந்த மாதிரி நமக்கு ரெக்டாங்கிள் ட்ராப் ஆகி வந்துடும். இதான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய அவுட்புட். இப்போ கிளியராக புரியுதுங்களா, ஆப்லெட் ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஹெச்டிஎம்எல் கோட்லேயும் ரன் பண்ணலாம், அது வந்து நம்ம ஹெச்டிஎம்எல் வரும்போது நம்ம கிளியராக அது பார்க்கலாம். இப்போ இதான் இதோடைய எக்ஸாம்பிள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.